உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் விவசாயிகள் கார் ஏற்றி கொல்லப்பட்ட விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சந்தித்து மனு அளிக்கின்றனர் லக்கிம்பூர் கேரியில் நடைபெற்ற கடந்த வாரம் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது மத்திய இணை அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் மிஸ்ராவின் கார் மோதியதில் நான்கு விவசாயிகள் உயிரிழந்தனர் இதனால் ஏற்பட்ட வன்முறையில் பாஜகவினர் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ஆஷிஷ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டு எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவை நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்நிலையில் லக்கிம்பூரில் விவசாயிகள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை இன்று நேரில் சந்தித்து ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் தலைவர்கள் குழு மனு அளிக்க உள்ளது விவசாயிகள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி தலைமையிலான மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் குடியரசுத் தலைவரிடம் வலியுறுத்த இருக்கின்றனர்